திஸ் இஸ் சந்திஷா சித்திக் அண்ட் இன்னைக்கு வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இவ்வளோ பார்சல்ஸ் இருக்கு, கண்டிப்பா தம்ப்நெயில பாத்துப்பீங்க, என்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியல இந்த வீடியோல. அண்ட் யா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் கண்டிப்பா. அண்ட் போக கிச்சன் ஃபைன்ஸ் நிறைய வாங்கிருக்கேன், என்னென்ன டக்கு டக்குன்னு பேசாம அப்படியே போகலாம். அண்ட் சில பார்சல்ஸ் எல்லாமே நான் பிரிச்சுட்டேன், சில பார்சல்ஸ் எல்லாம் பிரிக்கல. அண்ட் இது வந்து என்ன வாங்கியிருந்தேன்னா, ஆக்சுவலி தீபாவளிக்காக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நட்ஸ் கட்டர். ஸோ என்கிட்ட நட்ஸ் கட்டர் கிடையாது, இது இப்படி க்ரஷ் பண்ணி கட் பண்ணுறது. ஸோ தீபாவளிக்கு நிறைய டெசர்ட்ஸ் பண்ண போகிறோம், கண்டிப்பாக ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வாங்கினது தான் இந்த ப்ராடக்ட். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய பேர் அவங்களோட வீடியோஸில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஸ்டில் நானுமே வாங்கிட்டேன், ஏன்னா நான் பேபி வச்சிருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பேபி ஃப்ரெண்ட்லி டெசர்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேயா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது தான். ஸோ நம்பர் டூ இதுவுமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் பட் இது எல்லாமே ஒரே நேரத்தில் வாங்கின ப்ராடக்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 மாதமாக வந்த ப்ராடக்ட். நானும் வீடியோ அப்போ எடுக்கணும் இப்போ எடுக்கணும்னு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சேர்ந்துச்சு, பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது. நிறைய ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ண மாதிரி ஆச்சு. அண்ட் இது வந்து மெஷரிங் கப், இது ஆல்ரெடி மெஷரிங் கப் இருக்குது, பட் இந்த குட்டி குட்டி அந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அது எல்லாமே வாங்கியிருந்தேன், இது இப்படி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு மெஷரிங் கப் இது வாங்கியிருந்தேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே இருக்கும், இதை தவிர்த்து வேறு ஏதாவது லிங்க் இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே தெரியல, நானே ஆர்டர் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, பெரிய மைனஸ் என்னென்னா லேப்டாப்பில் வந்து சார்ஜ் நிற்கவே நிற்காது. ஸோ நமக்கு வந்து இந்த ஜங்ஷன் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும், அதனால இது ஒன்று வாங்கினேங்க. இது வந்து நம்ம எங்கே உட்காந்துனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம்ல, ஸோ அதனால இப்படி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கினேன். ஸோ இது இது என்னவாக இருக்கும் எனக்கு எஸ்எஸ். ஆக்சுவலி ஃபேன் எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, எனக்கு எட்ட மாட்டேங்குது, அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது எப்படி பண்ணணும்? ஓகே ஓகேங்களா, எவ்வளோ பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இது நம்ம ஃபேன் எல்லாம் டஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் சேவிங் பாருங்கள், இவ்வளோ குட்டியாக இருக்கு நம்ம கைக்கு, இவ்வளோ தாங்க தெரிஞ்சுது. அதை அவ்வளோ டாலாக இருக்குது, பெண்ட் ஆகுமா என்னன்றது மட்டும் எனக்கு தெரியல. ஆக்சுவலி பெண்ட் ஆகும்னு தான் நான் வாங்கினேன். ஸோ இது இப்படி இப்படி பெண்ட் ஆகுது, பட் பெண்ட் ஆகுமா என்னங்கிறது தெரியல, அதை பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் இது. இந்த ப்ராடக்ட் பார்க்கலாமா? ஓகே, இது நீங்கள் வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம், நீங்கள் கிச்சனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட செட் ஆஃப் எத்தனை வருதுன்னா, லைக் இதில் வந்து நம்ம இப்படி ஹேங் பண்ணணும், இதுக்கு இந்த ஹூக் மாதிரி நான் ஒன்று ஆர்டர் போடணும் கண்டிப்பாக. ஹூக் மாதிரி போட்டு நீங்கள் இப்படி ஹேங் பண்ணிக்கலாம், லைக் திஸ் இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டால் போதும். ஸோ இது மாதிரி செட் ஆஃப் 4 வந்திருக்கு, நமக்கு எங்கே வேணுமோ அங்கே ஹேங் பண்ணிக்கலாம்ல, தேவையான பொருட்களை வந்து இப்படி இப்படி வச்சுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு, நல்ல குவாலிட்டியில் தான் வந்திருக்கு, எனக்கு இதுவுமே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டிக்கரை வந்து எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அடுத்த ப்ராடக்ட் என்ன வாங்கியிருக்கேன்? ஓகே ஃபைன், இது என்னது தெரியுமா? ஆக்சுவலி இது வந்து நான் வாஷ்ரூம்க்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி உங்களுக்கு இது நல்லா நம்ம மாட்டிட்டு இதுக்கும் இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகே ரைட் 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 ரைட். இது வந்து ஒரு ட்ரே ஆர்டர் பண்ணியிருந்தேன் நகரத்தில், நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கு. இது என்ன வாங்க? இங்கே வந்து எனக்கு ஓப்பன் ஷெல், ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வைக்க ட்ரை பண்ணுவேன். ஆனாலுமே என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேண்ட் எடுப்பாங்க, இன்னொரு பேண்ட் கலைஞ்சிரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. இது ஒன்று ஆர்டர் போடுங்க, இது சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா.
like தனி தனியா டிவைட் பண்ணி நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸோ நான் ஜீன் பேண்ட் வைக்கிறதுக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாமே இப்படி வச்சுக்கலாம், சூப்பராக வச்சுக்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, சூப்பர் ப்ராடக்ட். இது செட் ஆஃப் எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பீசஸ் வந்துருக்கு, செட் ஆஃப் 4 பீசஸ். இது ப்ரைஸுமே நான் கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வைக்கோங்க. இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது வந்து யாருக்காக வாங்கியிருந்தேன்னா என்னோடய பேபிக்காக வாங்கியிருந்தேன். இதில் வந்து செட் ஆஃப் 3 அப்படியா, செட் ஆஃப் 3 வரும், 2 வரும். இதில் நாங்கள் ஒன்றை ஓப்பன் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அது அங்கே உள்ள இருக்குது. அவனோட டாய்ஸ் எல்லாம் போடுறதுக்கு டாய்ஸ் பேக்காக நான் இது வாங்கினேன். ஏன்னா டாய்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே கிளம்ஸியாக போட்டிருக்கானா, ஸோ இதை நீங்கள் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நான் டாய்ஸ் வைக்கிறதுக்காக ஆர்கனைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டை மாதிரி கொடுப்பாங்க, அதை இது உள்ளே வச்சுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சா. இது வந்து நல்லா இருந்தோட டாய்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணோம். இது மாதிரி ஒரு 4-5 இது வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குல்ல. இப்படி இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், ட்ரெஸ்ஸே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்காமல் க்ளோஸ்டாக வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ்டாக வச்சுக்கலாம். கூடாத சாரீஸ் எல்லாம் உள்ளே வச்சு அப்படி மேலே வச்சிடலாம். அந்த மாதிரி நிறைய இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு மல்டி பர்பஸ் வார்ட்ரோப் தான் இது, குட்டி வார்ட்ரோப் பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்னு என்னதுன்னா பார்க்குறேன் வாங்கியிருந்தேன். இதுவுமே பிளாஸ்டிக் தான், பட் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டீல் ஃபினிஷ் மாதிரி தெரியலாம், பட் இதுவும் பிளாஸ்டிக் தான். ஓகே, நல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்க வந்து ஒரு நான் மாடுலர் ஹோம் இது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நான் எதுக்காக வாங்கியிருந்தேன்னா என்னோட யூட்டன்சில்ஸ்லாம் வைக்கிறேன், யூட்டன்சில்ஸ்லாம் வைக்கிறதுக்காக தான் நான் இது வாங்கியிருந்தேன். இதோட பிக் வந்து நான் இப்படி டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் கொடுத்துருக்கேன், அவங்க வந்து இப்போ எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணோன்னே நான் அப்படியே உங்களுக்கு அதை எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. எனக்கும் ஒரு பூஸ்டப்பா இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அண்ட் யா, தட்ஸ் இட். இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை பை.